என்னங்க ஓட்டு போட ஆயத்தம் ஆயிட்டிங்களா ஓட்டர் ஐடி ரெடியாக இருக்கா உங்கள் கையில் ஓட்டு போடுவீங்கள கிறிஸ்தவம் மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் நிறைய பாஸ்டர்ஸ் நிறையா பிலீவர்ஸ் விசுவாசிகள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க கிறிஸ்தவம் ஒரு மதம் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறாங்க நான் எப்படி தெரியுங்களா நம்புகிறேன் ஆண்டவர் இந்த உலகத்தோட கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது அதற்கு ஒரு அடையாளமும் கூட எப்படி இருக்குன்னா இந்த உலகம் ஃபுல்லாக சபைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்க வாய்ப்பில்லை இருக்க முடியாது இந்த உலகம் ஃபுல்லாக சர்ச் மாத்திரம்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் வரவே வராது இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாய் மதம் மாறி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படாது ஏன்னா கிறிஸ்தவம் முதலாவது மதம் இல்லை ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரலை நானே வழி அப்படின்னு ஏசு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாம் என்ன மொதல் ஸ்டெப் என்ன செய்யணும்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா அப்ளிகேஷன் பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கூல் அப்ளிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் சில காலம ஃபில் பண்ணக்கூடாது அப்ளிகேஷன்லேயும் பர்த் சர்டிஃபிகேட்லேயும் உலகம் ஃபுல்லாக இந்த ரெண்டு காலம் எம்டியாக இருக்கும் பொழுது தான் உடனடியாக அந்த காலமில் அந்த கேள்விக்குறி இல்லாமல் போக வாய்ப்பில்லை ஆனால் ஒரு காலம் வரும் யாருமே அது ஃபில் பண்ணாத ஒரு காலம் வரும் யாருமே மதம் என்ன ஜாதி என்ன என்ற ஒரு காலத்தை ஃபில் பண்ணாத ஒரு காலம்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அவர் வந்ததும் அவர் கற்றுக் கொடுத்த ஒரு மார்க்கத்தையும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளால் அப்பியாசப்படுத்த முடியாத அளவுக்கு தடையாக இருக்கிறது இந்த ரெண்டு விஷயம் ஆகையினாலே நீங்கள் இந்த தேசத்தை தேர்ந்தெடுத்த இந்த தேசத்தை ஆளக்கூடிய கட்சியவோ இல்லைன்னா தலைவரையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த ரெண்டை யார் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பது ரொம்ப முக்கியம் ஜாதி மதம் இந்த ரெண்டு காலத்தை யார் அறவே இல்லாமல் செய்யணும்னு சொல்லி போராடுறாங்களோ அவர்கள்தான் நம்மளுடைய தலைவர்களாக இருக்க முடியும் அடுத்த குறிப்பு கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு நம்மளுடைய வேதத்தில் இருக்குது கிறிஸ்துவ மார்க்கத்தை பின்பற்றுகிற நமக்கு கள்ளத்தராசு அப்படிங்கிறது ஒரு சாபக்கேடானது ஒரு குழந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சுனா பிறக்கும் போது லஞ்சம் ஆரம்பிக்குது அந்த குழந்தைய பார்க்கணுன்னா வாட்ச்மேனுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா லஞ்சம் டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்கணுன்னா லஞ்சம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போயிட்டு வர்றதுக்குள்ளார லஞ்சம் சில சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா லஞ்சம் இப்படி லஞ்சம் கொடுக்காத ஒரு ஃபீல்டே இல்லை இன்றைக்கி சூழ்நிலையில் நீங்கள் ஓட்டு போடும் பொழுது யார் இதை ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக வச்சுருக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் லஞ்சம் இல்லைன்னா ஊழல் இதை எதிர்க்கிற ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளணும் செய்து என் பரம்பரை பரம்பரையாக நான் இவங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லாதீங்க அது நல்ல ஒரு குடிமகனுக்கோ இல்லை நல்ல கிறிஸ்துவின் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கோ உகந்த ஒரு பதிலாக இருக்க முடியாது இன்னொரு இன்னொரு பதில் சொல்கிறாங்க நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா நாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டாதானே நம்மளுடைய ஊழியத்துக்கு நல்லாயிருக்கும் ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து அப்படி ஏமாந்துடாதீங்க அது தவறானது ஒன்று ஊழியம் கர்த்தருடையது அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அது அவருடையது அதை யாரையும் நம்பி நாம் இல்லை இன்னொன்று மதத்தை வளர்த்துறவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும் மார்க்கத்தை பின்பற்றிக்கிறவர்களுக்கு அந்த பயம் இருக்காது இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லி போராடக்கூடியவர்கள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நம்ம எந்த மதத்தையும் புண்படுத்த மாட்டாங்க தயவு செய்து யார் இதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம் இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கும் இடத்தில் சுகம் உண்டாகும் யார் சொன்னது அரசாட்சி செஞ்ச ஒரு ராஜா நீதிமொழிகள் பதினொன்று பதினாலில் இருக்கிற வசனம் இது முன் அனுபவத்தோடு எழுதுகிறார் இது தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதுகிறார் செய்து நீங்கள் இந்த எலெக்ஷனில் உங்கள் தலைவரை இந்த நாட்டை யார் தேர்ந்தெடுத்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது அந்த தலைவர் ஒரு சிங்கிள் ஆளாக எல்லாமே முடிவு பண்ணுறாரா அப்படிங்கிறத நீங்கள் நிதானிக்க வேண்டியது அவசியம் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் எப்படி ஒரு ஆள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் பேர் கூட நம்மளுக்கு தெரியாமல் பல வருஷமாக வச்சுருந்தாங்க அவங்களாம் எந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ ஒரு சிங்கிள் மே சிங்கிள் ஆளே எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதோட விளைவு என்னங்கிறத ஒரு சாம்பிள் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம் அட்லீஸ்ட் இதுக்கு மேலே இருக்கும் பொழுது நீங்கள் அதை நிச்சயமாக முடிவு பண்ணணும் ஒரு தலைவருக்கு சுற்றி ஆலோசனைக்காரர்கள் இருக்காங்களா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ இப்போவே நம்ம கண்டுபிடிக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க நிற்கிற கேண்டிடேட்டுடைய டோட்டல் ப்ரொஃபைலை அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா யார் யார் நிற்கிறாங்க அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன அவங்களுடைய சொத்து மதிப்புகள் என்ன அவங்க எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்குதா எல்லாமே அவங்க நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் சில ஃபில்டர் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க அதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஓப்பனாக விட்டுருக்குறாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் செய்து போய் அதை நேரம் எடுத்து பாருங்கள் நீங்கள் ஓட்டு போடுறது மேபி ஒரு நிமிஷமாக இருக்கலாம் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க அது நம்ம தலையெழுத்தையே மாற்றும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஆகினாலே அந்த தலைவர் ஆலோசனைக்காரர்களை சுற்றி வச்சிருக்கிறாங்களா அந்த ஆலோசனைக்காரர்களுக்கு பேச்சுரிமை இருக்குதா எடுத்து சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எடுத்து சொன்னால் ஏற்றுக்கிற ஆளாக இருக்கிறாரா மேபி அவர் படிப்பறிவு இல்லாத ஆளாக கூட இருக்கலாம் ஆனால் படித்தவங்களை சுற்றி வச்சுக்கிட்டு அந்த ஆலோசனையை கேட்குறவராக இருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் பார்க்குறது ரொம்ப அவசியம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி டக்குனு சும்மா ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டு ஓட்டு போடுறது நியாயம் இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நீங்கள் நினைக்கணும் உங்களுடைய எதிர்காலம் மட்டும் கிடையாது அது சும்மா ஓட்டு போடுறது தான் உங்களுடைய கடமைன்ட்டு இல்லை குடும்பத்தில் பேசுங்க அதெல்லாம் எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை விட நல்ல அறிவாளியாக பேச முடியும் அதால் கேளுங்கள் லிசன் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து ஓட்டு போடுற அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேளுங்க உங்கள் முடிவை போட்டு திணிக்காதீங்க தயவு செய்து ஆலோசனைக்காரர் இருக்கிற அநேக பைபிளில் சொல்லிடுறேன் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கும் இடத்தில் யாருக்கு சுகம் உண்டாகும் மக்களுக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு பைபிளில் இருக்குது அப்போது அந்த ஆலோசனைக்காரர்கள் தான் இருந்தால் தான் அவங்க கே கேட்பாங்க கரெக்ஷனை சொல்லுவாங்க திட்டமிடுவாங்க தீட்டுவாங்க அதெல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கும் ஆகையினாலே செய்து நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஒரு தடவை சிந்திச்சு பாருங்கள் எடுத்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் ஓட்டு போடுற கட்சி தலைவர் யார் அவரை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அவர் கூட நிற்கக்கூடிய நம்ம நம்ம ஊரில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினு நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னா ஒரு வேளை அத்தனை தொகுதியிலையும் நிற்கிற கொஞ்சம் ப்ரொஃபைலில் நீங்கள் எடுத்து பாருங்கள் குறிப்பாக உங்களுடைய தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்க ஏன் இந்த இதுக்கு வந்தாங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்குறது ரொம்ப முக்கியமானது இது கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் பார் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர்களுடைய இல்லைனா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் வேதாகமத்தோடு முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்கள் அவர்களுடைய கொள்கைகள் அறிக்கைகள் எதெல்லாம் வேதாகமத்தோடு ஒத்து போகுது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஒரே விதமானவர்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மலையை வருஷிக்க பணிகிற தேவன் தேவனிடத்தில் பாதம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தேவனுடைய குணாதிசயத்தில் அவர் வேறு பிரித்து பார்க்குறது இல்லை அப்போ எந்த கட்சி நாம் தேர்ந்தெடுக்கிற போகிற கட்சி எப்படி நம்மளை பாக் அதாவது பிரித்து பார்க்காத நம்மளெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நம்மளெல்லாம் ஒரு ஒரு மனிதனாக ட்ரீட் பண்ணக்கூடிய கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க முற்பட வேண்டும் அப்புறம் இன்னொரு வசனம் சொல்கிறேன் ஏழைக்கிறங்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் பைபிளில் போட்டிருக்கு நம்ம நாட்டில் ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க திக்கற்றவர்கள் இருக்காங்க அனாதைகள் இருக்காங்க விதவைகள் இருக்காங்க அன்னகர்கள் இருக்காங்க அப்புறம் ஊனமுட்டவர்கள் இருக்காங்க இவர்களுக்கான என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதை நம்ம ஆதரிக்கணும் அடுத்தது அடிப்படையான விஷயங்கள் இல்லைங்களா என்னது உணவு உடை அப்புறம் நம்ம அணுதினமும் இது இல்லைன்னா வாழ முடியாதுன்னு சொல்கிற இருக்குது காற்று உணவு அப்புறம் நம்ம வாழும் இடம் நம்மளுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா கல்வி நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதற்கெல்லாம் அவங்க என்ன வடிவமைச்சு கொடுக்குறாங்க அவர்களுடைய அறிக்கையும் அவர்களுடைய ஆட்சி கொள்கை முறையும் ஒத்து வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அது எப்படி பார்க்க முடியும் ஏதோ ஒரு தேர்தலில் அவங்க வந்த உடனே கட கட கடனு சொல்கிறத வச்சு நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை கூர்ந்து கவனிக்கணும் என்ன கொள்கை இதெல்லாம் உள்ளடங்குனதாக இருக்குதா இல்லை ஏதோ ஒன்றை மட்டும் முன்வைத்து உள்ளே வராங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ இதெல்லாமே உள்ளடங்கினதாக இருக்கணும் மனிதனை மனிதனாக நடத்தணும் அடிப்படையாக நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் அடுத்தது நாம் உணவுக்கும் இருக்கிற இடத்திற்கும் உடல் உடல் ஆரோக்கியத்திற்கும் அனுதினமும் இது இல்லைன்னா மினிமம் வேர் மினிமம் நம்மளால் வாழ முடியாதுங்கிறதுக்கும் ஆதாரத்திற்கு ஒரு வழி அமைக்கக்கூடியதாக இருக்கணும் இலவசங்களை கொடுக்கறது இல்லைங்க நம்ம நாம் உழைத்து வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது இந்த தேசம் என் தேசம்ங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒரு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்னது அரசியலா என்னது எப்போ பார்த்தாலும் அரசியல் நியூஸே பார்த்துட்டு கிடக்கிறாரு இவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் உலகத்தான் மாதிரி ஆயிட்டாங்க இப்படியெல்லாம் சொற்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் அதுவும் குறிப்பாக இந்த எலெக்ஷன் டைமில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது காரணம் பரிசுத்தவான்கள் இந்த அரசியலில் பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இல்லை ஈடுபடுவதையோ உலகத்தான்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி நம்மளை பிரித்து விட்டாங்க அதை ஒரு பாவம் போல் பார்க்குற கிறிஸ்தவர்களும் உண்டு அப்படி சொல்லி கொடுக்குற தலைவர்களும் இருக்காங்க ஆனால் இது உண்மையாக கிறிஸ்தவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாமலா நம்மளுடைய சரித்திரம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பொருட் பார்த்தீங்கன்னா அது இல்லை நான் ரீசெண்டாக வானமுதம் அப்படிங்கிற இந்த பத்திரிக்கையை படித்தேன் அதில் முதல் பக்கத்தை உடனே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்த சில பக்கங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய முதல் ஸ்தாபகர் ஹேலன் ஹூம்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு கிறிஸ்தவர் காந்திய பொருளாதாரம் என்று பேசப்படும் புதிய பொருளாதாரத்தை வடிவமைத்தவர் யார் தெரியுங்களா ஜோசப் குமாரப்பா என்ற ஒரு கிறிஸ்தவர் நம்ம நேருடைய அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக முத முதல்ல பதவியேற்றவர் யார் தெரியுங்களா ராஜகுமாரி அமீர் கவுர் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர் மும்பாய் முதல் கவர்னர் யார் தெரியுங்களா ராஜாசர் மகாராஜ் சிங் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் காமராஜருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற லூர்தம்மாள் சைமன் அப்படிங்கிறவர் ஒரு கிறிஸ்தவர் பாருங்கள் இவங்களாம் பங்கு பெற்றாங்க அந்த டைம்லெலாம் கிறிஸ்தவம் நல்லா தான் இருந்துச்சு ஒன்றும் கெட்டுப்போகலை இவங்களாம் நல்ல பேர் வாங்கினாங்க நல்ல சாட்சியுள்ள பெயர்களையும் வாங்கினாங்க அது மட்டும் இல்லை இருபதாம் நூற்றாண்டில் நம்ம இந்தியாவில் நல்ல குடிமக்கள் யார் அப்படிங்கிற ஒரு போட்டியை அவுட்லுக் பத்திரிக்கை நடத்தினாங்களாம் அதில் யார் தெரியுங்களா தேர்ந்தெடுத்தாங்க அன்னை தெரசாவை அவர் ஒரு கிறிஸ்தவர் இப்படி கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பும் அவர்கள் பங்களித்ததுனால நம்மளுடைய நாட்டில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியும் நாம் மறுக்கவே முடியாது கிறிஸ்தவம் இப்படி அரசியல் ஒரு சாக்கடை அது ஒரு பாவம் அதில் நம்மளுக்கெல்லாம் அதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன் பரிசுத்தவான்கள்னு சொல்கிற நாம நல்லவர்கள்னு சொல்கிற நாம நம்ம உண்மையுள்ள தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நாம அரசியல் இருந்து ஒதுங்கிக்கிட்டே போனோம்னா அப்புறம் நல்லவங்க பரிசுத்தவான்கள் இப்படி இருக்கிற நாமெல்லாம் ஒதுங்கி போய் நின்ட்டோம்னா யார் போய் அந்த இடத்த ஃபில் பண்ணுவா நிச்சயமாக நம்மளுக்கு நாம் பேசிகிட்ருக்கிற கேரக்டரெல்லாம் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் போய் ஃபில் பண்ணுவாங்க அதற்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யார் இடம் வகிக்கிறா நீங்களும் நானும் தானே இடம் வகிக்கிறோம் ஆகையினாலே கிறிஸ்தவர்கள் ஒருவேளை ஆண்டவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உன்னை போல பிறனை நேசிங்கிறத விசுவாசிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறவர்கள் நாம் அதோடு நின்றக்கூடாது நாம் எப்படி குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோமோ எப்படி சபைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோமோ எப்படி வேலைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோமோ அந்த மாதிரி நாம் சமூகத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் ஒதுக்கணும் சமூக பணிகள் நிறைய செய்கிறோம் உண்மைதான் ஆனால் அதோடு சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம அரசியலையும் சேர்த்தி தான் என்ன செய்ய முடியும் சரிங்களா நாம் பங்களிக்க முடியும் அரசியலில் நம்மளுடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு நமக்கு எதிர்ப்பும் நாம் வீணாகவும் தான் நம்ம போகும் அப்படிங்கிறது நான் நினைக்கிற ஒரு விஷயம் இந்த எலெக்ஷனில் நாம் ஆண்டவர் விரும்பும் ஒரு தலைவரை கர்த்தாவே கொடும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது இதையும் மனதில் வைத்து நீங்கள் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஆண்டவர் உங்களை